விவசாயம் செய்ய போதுமான தண்ணீர் தேவை, பருவநிலை மாற்றம் மற்றும் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை போன்ற காரணங்களால் விவசாயிகள் பலர் விவசாயத்தை கைவிடும் நிலையில் காலத்திற்கேற்பவும் வருவாயை அதிகம் ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடும் மாற்றுப்பயிர் விவசாயத்தில் இறங்கியிருக்கிறார் கோவை தீத்துப்பாளையைச் சேர்ந்த விவசாயி பொன்னுசாமி. போதிய அளவில் தண்ணீர் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் போது அதிக வெப்பம் இருந்தாலும் வளரக்கூடிய டிராகன் ஃப்ரூட் மற்றும் அத்தி உள்ளிட்ட பழப்பயிர்களை வைத்து அதில் லாபம் ஈட்டி வருகிறார். எல்லாரும் செய்கிறத விட நாம் ஏதாவது வித்தியாசமாக ஒரு பயிர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பு மற்ற நெட்டு இதில் எல்லாம் போய் ஒரு எல்லாமே சர்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ஏரியா பேசிக்காக பார்த்தீங்கன்னா திராட்சை தான் மெயினாக பயிரிட்டுருக்காங்க. திராட்சைங்களும் அதுக்கு உண்டான கிளைமேட் இந்த ஏரியா சாதகமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் திராட்சையும் கூட உங்களுக்கு கம்மி ஆகிட்டு வந்துட்டுருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணேன், இந்த திராட்சை விளையிற ஏரியாவில் மற்ற ஏரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே பார்த்தேங்க. அது வந்து புனே, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஏரியாவிலெல்லாம் திராட்சை விளையிற ஏரியாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்டர்னேட்டாக வந்து டிராகன் ஃப்ரூட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் எப்படின்னா அந்த திராட்சை கிளைமேட் வந்து டிராகனுக்கு சூட்டபிளாக இருக்குது. ஸோ இது விஷயம் தெரிஞ்சது, ஏன் நாம் இந்த மாதிரி ஒரு டிராகன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜூன் 1ஆம் தேதி நடவு ஆரம்பிச்சுங்க. வெங்காயம், வாழை உள்ளிட்ட பல வகையான விவசாயம் செய்தும் போதிய வருவாய் இல்லாமல் தவித்த நிலையில் ஒரே முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய அத்தி மற்றும் டிராகன் ஃப்ரூட் பழ சாகுபடி செய்ததாகவும் தெரிவிக்கிறார் விவசாயி பொன்னுசாமி. எனக்கு என்ன ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா, ஒரு செடியில் எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 பழம் வரும்னு எதிர்பார்க்குறேங்க. ஒரு பழத்தினுடைய இன்றைக்கி ஆவரேஜ் இது வெயிட் என்ன வருதுன்னா 380-400 கிராம் வருதுங்க. இப்போ இது அப்படி 380 கிராம் வருது அப்படின்னா ஒரு 20 பழம் வந்தால் 7 கிலோ வந்துடும். நாம் 7 கூட வேண்டாங்க, 5 கிலோ எடுத்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு இன்றைக்கி நம்ம ரேட்டு வந்து 150 ரூபாய்க்கு நம்மகிட்ட ரேட்டு எடுக்கிறாங்க. இது அவங்க வந்து ரேட் விற்கிறது வேறு, 250 கிராம் இருக்கிற பழம் வந்து 150 ரூபா வரல் விற்கிறாங்க. விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளுக்கு போதிய வருவாய் கிடைக்காமல் விவசாயத்தை கைவிடும் நிலையில் அவர்களுக்கு தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை சார்பாக மாற்று விவசாய பயிர்கள் குறித்து முறையான விழிப்புணர்வையும் அதை சந்தைப்படுத்தும் முறையையும் கற்றுத்தர வேண்டும் என்பதே பொன்னுசாமி போன்ற விவசாயியின் வேண்டுகோளாக உள்ளது. தண்ணீர் தேவை மற்றும் பருவநிலை மாற்றத்தால் விவசாயம் பொய்த்து போய் ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விவசாயத்தை கைவிட்டு வரும் நிலையில் விவசாயத்திற்கு மாற்றுப்பாதை இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார் விவசாயி பொன்னுசாமி. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவில் ரமேஷுடன் பிரசாந்த்.